அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி அலுமினியம் கிளீனர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சமையல் நாம் பண்ணும்போது ஏற்படுற நீண்ட நாள் கறைகளை வந்து இது சுத்தப்படுத்தும். அடுத்ததாக ரொம்ப நாளாக நம்ம வந்து இந்த அலுமினியம் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதனோட பிரைட்னஸ் மங்கி போய் இருக்கும். இப்போ இந்த கிளீனரை வச்சு நம்ம சுத்தம் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்னஸ்ஸாக வந்து தெரியும். இப்போது இந்த பவுலில் சிட்ரிக் ஆசிட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பிஸ்னஸாக வீட்டிலிருந்தே பெண்கள் வந்து தயார் பண்ணி செல் பண்ணலாம். அடுத்ததாக நாம் இன்னொரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பவுலில் நாம் பேக்கிங் சோடாவை கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து வாட்டரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த சிட்ரிக் ஆசிட்லேயும் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி அதிகமாக ஊற்றினா பொங்கி வரும் அப்படிங்கிறதுக்காக நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றியிருக்கேன். இப்போ சிட்ரிக் ஆசிடை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போது இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பின்னாடி நுரை வந்துருக்குது. இப்போ நுரை அடங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கலவையில் குளுக்கோனிக் ஆசிடை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். இந்த குளுக்கோனிக் ஆசிடை சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் வந்து தண்ணியை கொஞ்சம் நான் சேர்த்திருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எஸ்எல்இஎஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்எல்இஎஸ்ஐ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போது அடுத்ததாக சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டாக செயல்படும். கிளீனிங் ஏஜென்ட் இல்லாமல் ஒரு சில இடங்களில் இது வந்து கிருமி நாசினியாக கூட செயல்படும். இப்போ நல்லா திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ இதோட நமக்கு தேவைப்படுற கலரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ப்ளூ கலர் வந்து நான் வந்து ஒரு ட்ராப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலரை. அடுத்ததாக நமக்கு தேவையான பர்ஃப்யூமும் வந்து இதில் வந்து நமக்கு என்ன ஃப்ளேவரில் வேணுமோ அந்த ஃப்ளேவரில் பர்ஃப்யூம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து லைம் வந்து சேர்த்துருக்கேன். லைம் பர்ஃப்யூம் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போது அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.